இப்போ வந்து டீ குடிச்சு முடிச்சாச்சு, பிஸ்கெட்டை சாப்பிடுவோம். அதாவது நம்ம வந்து டீல பிஸ்கெட் நினைச்சு சாப்பிடுவோம். இப்போ அப்படியே டெக்னாலஜியில டெவலப் ஆகி பிஸ்கெட்டு கப்புலையே வந்து டீ வந்துருச்சு, வேற லெவலாக இருக்கு. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாகூர் வந்திருக்கோம். நாகூர் ஏன் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாகூர்ல வந்து டீ ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டீ கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிஸ்கெட் கப்ல வந்து டீ வந்து இவங்க தான் வந்து நம்ம காரைக்கா நாகூர் இந்த சேனல்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த கடையில வந்து வேற என்னென்ன மாதிரியான டீ எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல புதுசாக பாக்குறதா கிடைக்காது. காஷ்மீர் மில்க், சாக்லேட் மில்க் தரும், பனங்கலக்கண்டு மில்க் தரும், சக்கரை மில்க் தரும், ஆல்மண்ட் டீ அதாவது ஹெர்பல்ல வந்து துளசி ஆல்மண்ட் பாத்தீங்கன்னா லெமன் தரும், மின்ட் தரும், கிரீன் டீ இதே மாதிரிலாம் தரும். நிறைய டீ குடிக்கும், நிறைய டீ தரும். வந்து இங்க வந்து பார்த்தா லிஸ்ட் பாத்துட்டு தான் குடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, எங்களுக்கு வெரைட்டி நிறைய இருக்கு. நீங்க ஷார்ட் பிரேல பிஸி டைமா இருக்கனால உங்களுக்கு கம்மியா சொல்றேன், நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. இது வந்து பிஸ்கட் டீனா இது வந்து எப்படி நடத்தல, கோதுமையா மைதாவா? இது வந்து கோதுமையா மைதா. மைதால கொடுத்தா எல்லாத்துக்கும் வயித்து வலி எல்லாம் வருதுன்னு சொல்றனால ஒண்ணு கோதுமையும் தானியங்கள் கலந்த அத உள்ள வெரைட்டி மட்டும் தான் வச்சு நாங்க பிஸ்கட் கொடுக்கோம். இல்ல மைதாலே இருக்கு, லோ காஸ்ட்ல கிடைக்குது. காஸ்ட் பிரைஸ் முக்கியம் கிடையாது, நல்ல விதமா குவாலிட்டியும் முக்கியம், குவாலிட்டியும் முக்கியம். கொடுக்கணும் சொன்னா இது வந்து தானியங்கள் கலந்தது உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே ஓகே. இது வந்து 20 நிமிஷம் சூடு தாங்க, 20 நிமிஷம் டீயை குடிச்சிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுறலாம். அப்படியே சாப்பிட்டுறலாம். அப்படியே சாப்பிட்டுறலாம். சரி ஓகே. அதாவது நம்ம பிஸ்கட் நனைஞ்சு தான் சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஸ்கட் எவ்வளவு டீ குடிக்க போறோம். சரி வாங்க, 4 டீ எங்களுக்கு கொடுத்துருங்க. டீ செம்மையா இருக்கு, ஏலக்காலாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டீ குடிச்சு முடிச்சாச்சு, பிஸ்கெட்டை சாப்பிடுவோம். அதாவது நம்ம வந்து டீல பிஸ்கெட் நினைச்சு சாப்பிடுவோம். இப்போ அப்படியே டெக்னாலஜியில டெவலப் ஆகி பிஸ்கெட்டு கப்புலையே வந்து டீ வந்துருச்சு, வேற லெவலாக இருக்கு. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, அவ்வளோதான். இதான் வந்து பிஸ்கட் கப் டீ, நல்லா இருக்கு. நீங்கள் நாகூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாகூர் தெருவா வாசலில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டீ ஸ்பாட்னு சொல்லியிருக்கோம். நாகூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாகூர் அலங்கார வாசல் பக்கத்திலேயே வந்து இந்த கடை இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பிஸ்கட் கப் டீ வந்து குடிச்சிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. இது நீங்கள் குடிக்கலாம், கண்டிப்பாக நாகூர் பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.